நான் சென்னைக்கு வந்த புதுசில் யார்கிட்ட பேசும்போது ஏதாவது சீன் சொன்னேன்னா பார்த்திபன் சார் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து முதல்ல சந்தோஷமாக இருந்துச்சு, அப்போற போக்கில் ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா அவர் அளவுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் வர முடியாது. அவர் இதில் ஒவ்வொரு தடவையும் அவருடைய வித்தியாசம் விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது, நம்ம ரூட்டை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா பக்கமே போகலை. பார்த்திபன் சார் ட்ரெய்லர் வந்து இப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் பேர் மாற்றியாச்சு, நலன் குமாரசாமி பீசார் டேரக்டர், அந்த வரிசையில் ஒருத்தர் புதுசாக வந்து அடுத்த கட்டமாக ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும்? துளி கூட குறைச்சிடல சார், 100%. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பண்ணாலோ படம் பண்ணாலோ இந்த லுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் துளி கூட கூட்டி குறைச்சி சொல்ல, ரொம்ப அற்புதமான ட்ரெய்லர் சார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு கூட என்னென்னா மெனக்கெட்டே இருக்காரு, இவங்களுக்கு எதாவது சரியாகவும் நடக்கணும். ஒவ்வொரு விழாவுக்கு வரும்போதும் சின்ன ஒரு மந்தகதியாக இருக்கும்போது தான் பார்த்திபசாமி இறக்குவாங்க, ஒரு ஹீரோ ஒரு என்ட்ரி மாதிரி இப்படி இறங்குவார், அந்த மொத்த விழாவே வேறு மாதிரி களை கட்டிடும். பாலாஜி சார் சொல்லுவார், விழாவுக்கு போகிறது மாதிரி ஏதாவது காரில் வரப்போ காரில் போகிறப்பையாவது யோசிப்போம் சார், ஒவ்வொரு தடவை டிஸ்கஷன் போகிறப்ப யோசிச்சு வர மாதிரி, ஆண்டி வேலைக்கு சீன் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சார் விழாவுக்கு போகிற ஏதாவது யோசிச்சு போகலாம் சார், ஏ பார்த்தி விழாவுக்கு வர்றாருல மொத்தமாக அவர் பார்த்துப்பார், அந்த வேலையை அவர் இருக்காரு, நீ வாட்டி பேச அமைதியாக வாம்பார். அதனால் பல மேடைகளில் நீங்கள் போன விழாவுக்கு யார் யாருக்கெல்லாம் போனீங்களோ அவங்க வந்தாலே உங்களுடைய விழா வந்து அப்படி இருக்கும் சார், அவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்க. நான் வந்து பார்த்திபன் சாரை வந்து ரொம்ப ரசிப்பேன், ஒவ்வொரு முறையும் என்னுடைய பர்த்டேக்கு அவர், நான் அவருடைய பர்த்டேயை மறந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கெல்லாம் அவர் வந்து கிஃப்ட் அனுப்பிடுவார், ரொம்ப வித்தியாசமாக. நிறைய சொல்லிட்டாங்க சாரை பற்றி, ரொம்ப என்னென்னா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை, அவர் வித்தியாசமாக செய்வார் சொல்லிட்டாலே இவன் நல்லா காமெடி சொல்லுவான்னு சொன்னவொடனே ஒரு கான்சியஸ் ஆகி அதுக்காகவே டியூன் ஆகிற மாதிரி, அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதுலேருந்து வெளியில் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். இது சந்தோஷமாக இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது, அது கொஞ்சோடு கைதட்டல் சின்ன ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு இது விட பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய உயரத்தையும் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் நான் நம்புகிறேன். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து விலகி வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்றேன் சார், அந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சமீபத்தில் வந்து கோலிஸோட பார்ட்டிக்கு வந்த சங்கர் சாரோட சொன்னார், அவர் எவ்வளோ பெரிய திறமையான ஆளுங்க, எவ்வளோ தகுதி இருக்குது, அவர் வந்து இன்னும் இடைய வேண்டிய இடமெல்லாம் பெருசு, என்னன்னு தெரில, சின்னதாக அது மிஸ் ஆகிட்டே இருக்குன்னாரு. கண்டிப்பாக அப்படி ஒரு இடம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். சின்ன சின்ன கைத்தட்டல், சின்ன சின்ன சந்தோஷங்களை மீறி மிகப்பெரிய கைத்தட்டலும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் உங்களுக்கு வரணும். கைத்தட்டில் தான ஒரு இடம் கிடைக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திபன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தமிழ் சினிமாவில் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும் நான் பிரியதர்ஷன் சார் அசிஸ்டன்ட்னு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், அதை நினைக்காத நாளில்லை, அதில் பார்த்திபன் சார் தான் ஹீரோ அந்த படத்தில். என்னோடய பெரிய பெரிய